தேர்ந்தெடுக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு என்னென்ன ஒரு ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். அது என்ன ஆம்பிஷன்? அதாவது இறைவன் அருளோடு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் ஆதரவோடு, கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்போடு என்னை வெற்றி பெற வைத்தால் என்னால் முடிந்த மட்டும் இந்த தொகுதி மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வண்ணம் என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அதை நான் செய்வேன் என கூறுகிறேன். அதே வேளையில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதால் ஒரு நாடாளுமன்ற தொகுதி, எனக்கு இது முதல் அனுபவம், முதல் தேர்தல். என் மனசுக்குள்ள என்னன்னா, பல இடங்களில் நான் எங்கள் இயக்க தோழர்கள்ட்ட பேசுறதை நான் இங்கேயும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் மிகப்பெரிய சவால், ஏன்னா ஒரு நாடாளுமன்ற ஒரு பார்லிமெண்டேரியனா நீங்கள் என்னென்னா செய்ய முடியுங்க பார்க்கும்போது ஒரு பெரிய சவால் இருக்கு. அது எப்படி நான் எதிர்நோக்க, எப்படி நான் செய்ய போறேன், நிவர்த்தி பண்ண போறேன். ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது இங்கே முக்கிய அமைச்சர்கள் அண்ணன் கே.என். நேரு, அண்ணன் ரகுபதி, சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி போன்ற அமைச்சர்கள் இருக்கும்போது, நான் சகோதரர் மெய்யநாதன், இது போன்ற அமைச்சர்கள் இருக்கிற தொகுதி தான் இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. நான் தொகுதியில் நான் பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது நான் பயணிக்கும் போது தான், இந்த தேர்தல் பரப்புரையும் போது பயணிக்கும் போது தான் தெரிய வரும். அது இந்த இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு மூலம் அமைச்சர்களின் உதவியோடு என்னால் முடிந்த மட்டும் அதை நான் அந்த குறைகளை, அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். அதே வேளையில் இன்றைக்கு நான் முக்கியமான சிலது பார்க்கும்போது, இன்னைக்கு திருச்சி மாத்திரம் கிடையாது, திருச்சி நகரம் மாத்திரம் கிடையாது, இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறைய நகரங்கள் இருக்காங்க, நகரங்கள் இருக்கு. அதில் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் நம்ம, அது வந்து அதை நம்ம சரி செய்யணும். என்னென்ன முயற்சி நான் எடுக்கிறேன், இன்னைக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேருந்து நிலையம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க, போக்குவரத்து நெரிசலில் இது கொண்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி சில நகரங்களில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் இருக்கு, அதை எப்படி நம்ம கொண்டு வரோம், சாலை விரிவாக்கம், புதிய சாலைகளை கொண்டு வரோம், கொஞ்சம் பின்னர் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் கவனம் செலுத்துவேன்னு சொல்கிறேன். நான் அதே வேளையில் உங்களுக்கு இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட பல வருஷமாக இருக்கிற ஒரு பெரிய கோரிக்கை என்ன, நீண்டகால ஒரு கோரிக்கை என்னன்னா, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், அது பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அந்த மக்களை நீண்டகால ஒரு கோரிக்கை, இந்த விவசாய மக்களின் கோரிக்கை. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமி, அந்த காவேரி குண்டாறு அந்த இணைப்பு திட்டம் நிறைவேற்றினா இங்க இருக்கிற விவசாயத்துக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்கிறது சொல்றாங்க. இது குறித்து என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் வந்து நான் முயற்சி பண்ணதான் சொல்லு. நான் ஏன்னா வந்து நான் அரசியல் பொறுத்த வரைக்கும், தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் எது என்னால் செய்ய முடியும் சொல்லுவேன், முயற்சிக்கன்னு சொல்ல போகிறேன். ஆனால் என்னால் முடியாததை கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கிடையாது. 40 வருஷமாக நிறைவேறாத ஒரு திட்டத்தை வந்து கண்டிப்பாக நான் நாடாளுமன்றத்தில் அதுக்குண்டான கோரிக்கையை வைக்க போகிறேன். நான் மாநில அரசுக்கு இதனால் ஏதாவது செய்ய முடியும் அதை நான் முயற்சி எடுப்பேன். நான் அதே மாதிரி இன்றைக்கி திருச்சியில் பொறுத்த வரைக்கும், திருச்சினாலே இன்றைக்கி பிஹெச்இஎல் தான் சொல்லுவாங்க. நீ அந்த பிஹெச்இஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முதன்மையான ஒரு பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாடி மாதிரி கிடையாது. இன்னைக்கு அந்த பிஹெச்இஎலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. பிஹெச்இஎல நம்பி நிறைய ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போதுமான அந்த ஆர்டர்ஸ் கிடைக்காதனால நிறைய அந்த மாதிரி சின்ன தொழிற்சாலைகளை மூடி இருக்கிறாங்க, பல பேருக்கு வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. பழையபடி பிஹெச்இஎல வந்து ஒரு சிறப்பாக அதை கொண்டு வரதுக்கான முயற்சியில் நான் எடுக்கணும் நான். அது எப்படி நம்ம ஒன்றிய அரசு சார்ந்து, ஒன்றிய அரசு கிட்ட அவங்க நான் கோரிக்கை வைக்கும்போது, நாடாளுமன்றத்து கோரிக்கை அது சார்ந்த அமைச்சர்கள் நான் கோரிக்கை வைக்கணும் நம்ம. அதுபோல இன்னைக்கு அந்த பொன்மனையில் இருக்கிற அந்த ரயில்வே ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் அதுவுமே பொறுத்து நான் பழையபடி நல்ல ஒரு சிறப்பான நிலைமைக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க இதர நகரங்கள், இன்னைக்கு மதுரை, கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சுக்கள் இருக்கு. அப்படி வரும்பொழுது இந்த மெட்ரோ அந்த கோச்சஸை தயாரிக்கிற ஒரு இடமா வந்து ஏன் பொன்மனை அந்த ஒர்க் ஷாப் பயன்படுத்தக்கூடாது? அப்படி இந்த மாதிரி சில என்னுடைய
என்னோட மனசு போடு. இனியும் வந்து முழுமையான அணி என்னன்னா, திருச்சி பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதான் வேட்பாளர் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் நல்லா செய்யணும் நினைக்கிறவன் நான். இனி நான் இந்த தேர்தல் பரப்புரையின் போது நான் பயணிக்கும் போது, ஒவ்வொரு தொகுதியா சட்டமன்ற தொகுதியை பயணிக்கும் போது, பொதுமக்கள் சரி கூட்டணியில் இருக்கிற மற்ற இயக்கத்தினர் உரையாடும் பொழுது, இந்த சில திட்டங்கள் சில கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் என் மன எனக்கு என் கவனத்துக்கு வரும்பொழுது அதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதம், அதனுடைய சிந்தனை. அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான இதை நான் சொல்லுவேன். அடுத்தவங்களுடைய ப்ரெஸ் மீட் போகும் இனி ஒரு வாரம் பத்திரம் இனி ஒரு தெளிவு இருக்கு எனக்கு. கண்டிப்பாக இருக்காத முயற்சிக்கிறேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லியிருக்கிறேன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா உங்களுக்கு கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க, கத்துக்குட்டின்னு நம்ம உங்களுக்கு திட்டுவாங்க, ஏப்பா அவன் கத்துக்குட்டிப்பாங்க. நான் என்னையே சொல்லிக்கிறேன் கத்துக்குட்டின். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஆகுது. பலதில் கற்றுக்க வேண்டியது இருக்கு. எப்படி பேசுறது, உங்களை மாதிரி மீடியாக்கிட்ட எப்படி நான் பேசுறேன், எப்படி பதில் சொல்றது, பொதுமக்கள் கிட்ட இது பண்றது, சக அரசியல்வாதிகிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயம் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்க திடீர்னு கொண்டு போய் தலைவர் வைகோவோட நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டு கண்டிப்பா முடியாது, என்னால முடியாது. ஆனால் முயற்சி பண்ண சொல்லுவேன் நான். ஏன்னா இன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு பிரஸ் ஒரு அன்னைக்கு என்ன வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது அன்னைக்கு வந்து எங்கிட்ட கேட்டாங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு தேர்தல் கிளம்புது, இது முதல் தேர்தல் கிளம்பு உங்களுக்கு, உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் என் மனசில் பெரிய ஒரு சந்தோஷம் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஆனால் ஒருவேளை இந்த மக்கள் எனக்கு வாய்ப்பு அளித்துல ஜெயிச்சு வந்தாங்கன்னா, நம்ம இத்தனை லட்சக்கணக்கான நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வந்து எப்படி நான் அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி நான் பூர்த்தி செய்ய போகிறாங்கிற கவலை எனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த கவலை எனக்கு இருக்கு இந்த நேரத்தில். எங்க கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு, எங்க கூட்டணி கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு, தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி நம்ம பூர்த்தி செய்ய போறோம் அப்படிங்கிற கவலை இருக்கு. அப்படின்னா நம்ம எப்படிலாம் செயல்படணும் செய்யணும் அந்த ஒரு கவலை இருக்கு. ஆனா முடிந்த மட்டும் இந்த தொகுதி மக்களுக்காக நான் உழைப்பேங்கிறத நான் சொல்லுவேன். நான் இங்க இருக்கிற சாதாரண ஜனங்க, இங்க திருச்சி நகரம் அது தவிர இப்போ புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலை கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முன்னாடி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் இருந்திருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மூடிட்டாங்க. புதுசாக புதிய தொழிற்சாலை கிடையாது, வேலைவாய்ப்புகள் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி அது. அப்போ இங்கே புதிய தொழிற்சாலை கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க முடியுமா, அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கு. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிந்த மட்டும் எங்கள் தலைவர் வைகோ இருக்கிறாங்க, அவங்க என்ன கைட் பண்ண போறாங்க, மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்த அவங்க எம்பிஸ் என்ன கைட் பண்ண போறாங்க, முடிந்த மட்டும் நான் செயல்படுவேன். திமுக தேர்தல் அறிக்கை நிறைவேற்றக்கூடிய இது இருக்கா ஆமென்றால் எப்படி சாத்திய கூறு இருக்கா ஆமென்றால் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான். நீங்க தேர்தல் அறிக்கை இப்ப கொடுத்துருக்காங்க, அதை திமுக அவங்க வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. முக்கியமான விஷயத்த நம்ம பேசணும். நீங்க பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் வந்து நாங்கள் லிட்டரா 75 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வருவோம், டீசல் லிட்டர் 65 ரூபாய்க்கு கொண்டு வருவோம், கேஸ் சிலிண்டர் நாங்கள் இப்போ வித்து கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க கேஸ் சிலிண்டரை இப்போ 100 ரூபாய் அதை குறைச்சிருக்க போய் சொல்கிறாங்க. நாங்கள் 500 ரூபாய்க்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரும் பேசியிருக்காரு, பல இடங்களில் பேசியிருக்காரு. அது ஏன் கண்டிப்பாக செய்ய முடியும் நான் சொல்கிறேன். நான் அதுக்காக இதோட சொல்கிறேன். நான் 2014 பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோலுடைய விலை 72 ரூபா லிட்டரு, டீசலுடைய 55 ரூபா இருந்தது லிட்டரு. ஆட்சிக்கு வந்து கட கட கடன்னு ஏற்றுனாங்க. அப்போ ஏற்றும் போது ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது என்ன காரணம் சொன்னாங்க, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறிட்டே இருக்கு, பீப்பா $100 மேலே போயிருச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும், அதனால தான் நான் ஏற்றுறோம்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கடந்த 3 வருடமாக இறங்கு முகமாக இருக்கு, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இறங்கிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட $80 கீழே இறங்கிச்சு. அதில் குறிப்பாக மக்களுக்கு தெரியாது இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் அவன் ரஷ்யாக்காரன் வந்து அவங்ககிட்ட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, இந்தியா மாதிரி சில நாடுகள் தான் வாங்குறாங்க. அவங்ககிட்ட கிட்டத்தட்ட $70 வாங்குறாங்க, கிட்டத்தட்ட 30 பழைய ரேட்டோட 30 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஏற்றும் போது காரணம் சொன்னீங்க, 30 விழுக்காடு கீழே வந்துருச்சு, பெட்ரோல் டீசலில் குறைக்கலையே, 2 ரூபா குறைச்சிருக்கிறாங்க, வெறும் 2% குறைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு விலையை குறைக்கும் சொல்லும் போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான டேட்டா இருக்குங்க எங்கிட்ட. 75 ரூபாய் கீழே வந்திருக்கு, முன்னாடி அந்த ரேட்டில் கிட்டத்தட்ட வித்துட்டு இருந்தது. அதனால் அந்த 75 ரூபாய் பெட்ரோலோ 65 ரூபாய்க்கு டீசல் விற்க முடியுங்கிற சாத்தியங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி சமையல் எரிவாயும் இன்டர்நேஷனல் ஃபியூயல் ப்ரைஸஸ் வச்சு தான் நீங்கள்
சபையில் இந்த எரிவ கேஸ் சிலிண்டர் அதோட விலையை நிர்ணயிக்கப்படுது. ஆனால் அதுவுமே கண்டிப்பா 500 ரூபாய் கொடுக்க முடியும்ன்ற சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். சட்டசபை தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய பங்கு பங்குபட்டது நீட் தேர்வு ரத்து. இது அப்போ நீங்கள் மதிமுக கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ அந்த நீட் தேர்வு ரத்து இன்னும் இது வரைக்கும் அது சாத்தியக்கூட ஆகலை. அதுதான் இந்த குவஸ்டின் சந்தேகமே. நீங்க சகோதரர் கேட்டு பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நீங்க கேளுங்க. அதாவது வந்து நீங்க சொல்றீங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீட் தேர்தல் பற்றி நாங்கள் வந்தால் நாங்கள் நீட்டை வந்து கண்டிப்பாக நாங்கள் முடிச்சிருவோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நடக்கிறையே மறுபடியும் நிறைய தேர்தல் நிறைய அறிக்கையில் கொடுத்துருக்கோம். அதனால தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க திமுக தேர்தல் அறிக்கையில் நீட்டுக்கு வர நான் போதும் அதுக்கு நீட்டுக்கு வரேன். அவங்க கொடுத்த முக்கியமான சில அவங்க அறிக்கையில் கொடுத்த முக்கியமான இதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் உதவித்தொகை நீங்கள் எல்லாருமே நம்ம சொன்னோம். எதிர்கட்சிக்காரர் சொன்னாங்க இவங்களால செய்ய முடியாது நிதி ஆதாரமும் கிடையாது அப்படின்னு அதை நிறைவேற்றி கிட்டத்தட்ட இன்றைக்கி 1,15,00,000 ஏழை குடும்பத் தலைவிகள் இன்றைக்கி பயன்பட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி நிறைய அவங்க சொன்னதை செஞ்சுருக்கிறாங்க. அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அவங்க அந்த ஒழிப்போங்கிறது வந்து அதில் வந்து பின்வாங்கலாம். அவங்க தொடர்ந்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்க சட்ட ரீதியாக அந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து நீட்டு வந்து நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை எவ்வளோ தூரம் பாதிப்புகளை உருவாக்குன்னு தொடர்ந்து கருத்தரங்கள் நடத்துகிறாங்க. அதுக்குண்டான அதே நேரில் சட்ட ரீதியாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே வேளையில் தற்சமயம் அந்த நீட்டு போகிற வரைக்கும் அந்த நீட்டில் வந்து பாதிக்கப்படுற மாணவர்களுடைய இது எதிர்காலம் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிந்த மட்டும் என்னென்னா அதுலேயும் சலுகைகள் போனால் ஏடிஎம்கே அரசு அதை கொண்டு வந்தாங்க. அந்த 7.5% அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதையும் பொறுத்த வரைக்கும் அது அந்த அதனால் வந்து இன்றைக்கி ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அந்த நீட்டால் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அதில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ என்ன சொல்லியிருக்கேன் தேர்தல் அறிக்கையில் இது ஒன்றிய அரசு சார்ந்த விஷயம். இது மாநில அரசு பிரச்சனை கிடையாது. மாநில அரசு முழுமையாக செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நீட் நம்ம எடுக்க முடியும். நல்ல இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீட்டை மாத்திரம் சொல்லலாம். அவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியிருப்பு திருத்த சட்டம் அதையும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருவோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி ஆளுநருடைய தலையீடு ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது. பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களும் ஆளுநர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியை நடத்த விடுறதில்லை. சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரதுக்கு இது பண்ணுற அதனால் ஆளுநருடைய அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்டர்ல ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா ஒன்றியத்துல ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா செய்வாங்கிறது நான் சொல்றேன். காலையில இருந்து நான் பயணிச்சுட்டே இருக்கேங்க. செய்தியில் கேட்கல உண்மையில கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிற்கிறாரு சகோதரர் அண்ணாமலை கன்ஃபார்ம்ங்களா? மிக சந்தோஷமான செய்தி. நான் வரவேற்கிறேன் சகோதரர் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் பாஜகவிற்கும் என்ன செல்வாக்கு இருக்க போகின்றது என்ற தேர்தல் முடிவில் தெரிஞ்சுடுங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக சகோதரர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும். அவர் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கங்களை பத்தி கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு இருந்தார். சமீபகாலம் சவால் விட்டுருந்தேன். இந்த வர தேர்தலில் சகோதரர் அண்ணாமலை நிற்க வேண்டும் சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மாத்திரம் கிடையாது நம்மளுடைய அக்கா தமிழிசை அவங்களும் அவங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க பல வருஷமா பாஜக தலைவியா இருந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்படுகிற சகோதரர் அண்ணாமலை இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்திருக்கு பாஜக தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கு அண்ணாமலையினால் எவ்வளவு வளர்ந்திருக்குங்கிறது கண்டிப்பா தெரிய போகுது. தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு சார். மகளிருக்கு 1,000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி முதல்ல சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்தவருக்கா எல்லாருக்குமா? அதாவது அவங்க நீங்கள் குடும்பத் தலைவிக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? குடும்பத் தலைவியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுற ஏழை குடும்பத் தலைவிகள் சொல்லி தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ மறுபடியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த மாதிரி பொருளாதாரம் ஒவ்வொரு நாட்டில் கிடையாது. நம்ம சொல்லியிருக்கலாம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் சொல்லியிருக்கலாம். அது சென்ற தேர்தலில் வந்து சொல்லாத மாதிரி இந்த வாட்டியும் சொல்லலை. மகளிருக்கு 1,000 ஒரு பொத்தம்பதாக சொல்லியிருக்கேன். என்ன நான் புரிந்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் மகளிருக்குன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அதனால் தேவைப்படுறவங்களுக்கு இப்போது
நீங்க வந்து புதுமை பெண்ண ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல வந்து உண்மையிலே ஏழை மாணவிகள், குடும்பத்தை சார்ந்த மாணவிகள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு வந்து உயர்கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் நிதிநிலை நெருக்கடி இருக்கிறதுனால நம்ம நானும் சரி நீங்களும் சரி அது உண்மையிலே அது தேவைப்படுறவங்களுக்கு தான் அது போகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனோ சாதாரண ஜனங்க இருக்காங்க, நீங்க இந்த ஒரு திட்டம் இருக்கு, இது மாதிரி எத்தனோ திட்டங்கள் செய்ய வேண்டிய அரசாங்கத்துக்கு, நீங்க தமிழ்நாடு அரசு விட்டுருங்க, ஒன்றிய அரசாங்கத்துக்கு காசு கிடையாது, வளர்ந்து வர நாடுகள் இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் தேவை உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா பயன்படுமே தவிர வசதியா இருக்கவங்க எல்லாம் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ற கலாச்சாரம் வரணும்னு சொல்றாங்க. அண்ணாமலை 60 வரவேற்கத்தக்கு மகிழ்ச்சின்னு சொல்றீங்க, இந்த மகிழ்ச்சி வரவேற்பு எதுக்கு தெரிஞ்சுக்கலாம்? இது மகிழ்ச்சியது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு அடுத்த தேர்தல் என்ன நடக்கும் எனக்கு தெரியுங்க. எங்களுக்கு மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, நான் தமிழ் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன், மக்களுடைய மனநிலை அடித்தடி குறிப்பாக கிராமங்களில் அடித்தடி ஜனங்களுடைய மனநிலை எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு போய் இன்னைக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் பயந்துட்டே இருந்தேன், நிக்காம போயிட்டாருனா ரொம்ப சகடமாய் போய் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நின்றுட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பெரிய குஷி. உண்மையில சந்தோஷங்கிற சாதாரண வார்த்தை இது, சந்தோஷங்கிற சாதாரண மிகப்பெரியது. இன்னைக்கு குட்டு வெளியே போகுது, சாலை ஒழுக்க போகுது. மதிமுகவுக்கு அரசியல் பேசுறதுக்கு அந்த தார்மீக உரிமையை பாஜக இழந்துட்டாங்க. எப்ப இழந்துட்டாங்க? பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் அங்கே படுதோல்வி அடைஞ்சாங்க சில மாதங்களுக்கு முன்பு, பாஜக படுதோல்வி அடைஞ்சு அப்போ அந்த மாநில முதலமைச்சர் பொம்மை அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எஸ்ஆர் பொம்மையுடைய மகன், நீங்கள் ஆந்திரா போங்க, அங்கே இருக்கிற பாஜக தலைவி புரந்தேஸ்வரி சகோதரி பொறுத்த வரைக்கும் முன்னாள் தலைவர் என்டிஆர் அவங்களுடைய மகள், மேலே கொஞ்சம் போங்க மகாராஷ்டிரா போங்க, அங்கே இருக்க துணை முதல்வர் தேவேந்திர பத்னவேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் ஒரு முக்கியமான தலைவர், பாஜக தலைவருடைய மகன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற பாஜக எம்பிகளில் கிட்டத்தட்ட 12% 12% பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாஜக தலைவர்களுடைய மகன்கள் தான். நீங்கள் இன்னைக்கு வேற கட்சியிலிருந்து கொண்டு வராங்க இல்லையா, இறக்குமதிகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இன்னாருடைய மகன், குறிப்பாக சொல்லலாம் நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஜெயேந்திரா சிந்தியா, அவர் யாரும் முன்னாள் சிந்தியா அவருடைய தலைவருடைய மகன் தான் இன்னைக்கு. அதனால் இந்த வாரிசு அதே மாதிரி இன்னொன்று சொல்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று சொல்கிறேன் நான், இன்னைக்கு பிசிசி இந்திய கிரிக்கெட்டை நிர்வாகம் பண்ணுறது யாரு, அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா தான். அன்னைக்கு உண்மையிலே சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம கிரிக்கெட்டில் இருக்கிற இவ்வளோ பெரிய ஆளுமைகள், நம்ம ஊரில் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இருக்கிறாரு, கபில் தேவ் இருக்கிறாரு, கவாஸ்கர் இருக்கிற எவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு இந்த கிரிக்கெட்டை இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் பார்க்க முடியாதா? ஜெய்ஷா தான் தேவையை நமக்கு கேட்குறேன் நான், அவர் மட்டையை பிடிக்கே தெரியலங்க, நான் ஏதோ ஒரு டிவியில் பார்த்து அவர் மட்டையை பிடிச்சது ஷோ, அது ஷோ கூட பண்ண அது கூட பண்ண முடியல, அவர் என்ன கிரிக்கெட்டை நிர்வாகம் பார்க்க. அதனால் இந்த வாரிசு அரசியலை பற்றி பேசக்கூடிய தகுதியை பாஜக இழந்தது. எங்கள் இயக்கத்தை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் பொதுவான ஒன்று சொல்கிறீங்க, எங்கள் மதிமுகவில் வந்து நீங்கள் இன்னாருடைய மகன் தலைவருடைய மகன்கிற காரணத்துக்காண்டி உங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது, இது வாரிசு அரசியலுங்கிற குற்றச்சாட்டுமா நீங்கள் சொல்கிறீங்க, அது நான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா பொதுவாக எங்களுடைய தோழர்கிட்ட சொல்லுவோம், பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் போது என்ன கேள்விகள் உங்களுக்கு கேட்டாலுமே நமக்கு ஒரு வாய்ப்பு, அது கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு தர்மசங்கடத்துக்கு உண்டான கேள்வியாக இருந்தாலும் சரி, அது பதில் சொல்கிறது நம்ம மக்கள்கிட்ட போய் அந்த செய்தியை போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் சொல்லுவேன். நான் அரசியலுக்கு பொறுத்திருக்கேன், நான் ரொம்ப அரசியலோ அரசியலோ அதிகார வர்க்கத்தை வெறுத்தவன் நான் உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் எங்களுடைய என்னுடைய தந்தையாருடைய உடல் அவளுடைய அவர் உடல் ரீதியான பிரச்சனைகள், எங்கள் கட்சிக்காரங்களுடைய இயக்க தோழர்களுடைய நிர்பந்தம் ஒரு சூழ்நிலை இழுத்து வரப்பட்டவங்க சொல்லியிருக்கேன், பலனங்களை சொல்லியிருக்கேன். நான் போன முறை சட்டமன்ற தேர்தலில் வந்து சாத்தூர் தொகுதி முதல்ல கோல்பிட்டு தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நான் சாத்தூர்னு கேட்டோன்னே அப்போ நான் தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கினாங்க, அப்போ நான் அந்த தொகுதியை கொண்டு போய் டாக்டர் ரகுராமன்கிற தோழர்கிட்ட போய் நான் கொடுத்துட்டேன். அப்போ கூட திமுக வந்து வருத்தப்பட்டாங்க, உனக்கானே தான் இப்போ நாங்கள் கோல்பிட்டியை மாற்றி சாத்தூரை கொடுத்தோம், நீ என்னப்பா நீ அதை போய் அப்படி கொடுத்துருக்கேன். அது எனக்கு இந்த முறையும் போய் இந்த முறையும் நீங்கள் நிர்வாக குழுவில் நான் மதுரை மாநில பேசுறது இங்கே பல பேர் பார்த்துருப்பீங்க, எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு பிடிக்காது நிற்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன், அது ஒரு பெரிய வாதமாச்சு, கட்சியிலே பல பேர் என்னை கண்டித்தாங்க.
நான் இந்த நிர்வாக குழுலையும் எல்லாரும் பேசும்போது இந்த மாதிரி துரை வைகோ தான் இந்த நிற்கிறோம் அதை அவர் நின்னாத கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவார்னு சொல்லும் போது நான் பேசும்போது மறுத்தேன் நான் தயவுசெய்து 10 நிமிஷம் நான் பேசும்போது யாரும் குறுக்கால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் நான் 4 வருஷமும் நான் கட்சிக்கு நான் உழைச்சிருக்கேன் நான் என்ன என்னால் இந்த கட்சி வந்து நல்லா பயனடைஞ்சிருக்கு எல்லாரும் பேசுவேன் மறுக்கிறது கிடையாது அதே வேளையில் இந்த கட்சிக்கு 30 வருஷம் திரும்ப பாடுபட்டிருக்காங்க பட்டியல் 7-8 பேர் ஒரு பட்டியல் போட்டேன் இன்னார் இன்னாருக்கு நீங்க இந்த வாய்ப்பு கொடுக்கலாம் நான் ஒரு சாதாரண ஒரு இந்த முதன்மை செயலரை பயணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நல்லகண்ணை பத்தி பேசுறேன் ஐயா காமராஜர் பத்தி பேசுறேன் இவங்கெல்லாம் தோக்கடிச்சு இந்த தேர்தல் அரசியல் எனக்கு விருப்பம் கிடையாது நான் இல்லையே நான் இருந்துட்டு போனேன் சொல்லும் போது அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா நீங்க பூமி அண்ணன் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் ஒரு சாட்சியா இருக்கிறாரு அண்ணன் கன்னியமூர்த்தி மாவட்டம் அவரும் ஒரு சாட்சியா இருக்கிறாரு அத்தனை பேரை வற்புறுத்தின பேர் தான் நான் வரேன் நான் எனக்கு வந்து இனிமேலே இனிமேலே சொல்கிறேன் இல்லையா நான் இன்றைக்கி இப்போ கூட விட்டு சொல்கிறேன் செய்தியாளர் ஒருத்தர் கேட்கும்போது உங்களுக்கு என்னென்னு நீங்கள் வாய்ப்பு திருச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு எம்பியாக போகிறீங்க என்ன மனநிலைன்னு சொல்லும்போது இனிமேலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது வருத்தமும் கிடையாது எனக்கு ஒரு பெரிய பாரமாக தான் நினைக்கிறேன் சொன்னேன் நான் அதனால தான் சொல்கிறேன் வாரிசு அரசு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் எங்கள் தந்தையாராக இருக்கட்டும் நான் நாங்கள் விரும்பி நாங்கள் இந்த இடத்துல நான் இல்லை நான் எல்லாருடைய நிர்பந்தம் வற்புறுத்தலாம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செயல்பட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் பேஷனாக அரசியல் வரல அவுட் ஆஃப் குறிப்பிட்ட அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் நீங்கள் சகோதரர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படின்னா அது நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கேட்டது பரவாயில்ல என்கிட்ட கேட்கும்போது அந்த விவரித்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நான் தப்பாக நினைக்கல தப்பாக நினைக்கல நீங்கள் ஒரு ஆர்வம் இது எனக்கு ஒரு வாய்ப்பு ஜனங்கள்கிட்ட இருந்து செய்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு சார் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி கொடுத்தது மன வருத்தம் இருக்கா உங்களுக்கு அதாவது நீங்கள் போன முறை எங்ககிட்ட வந்து ராஜ்யசபா மெம்பரும் கிடையாது அப்போது அப்போ நாங்கள் பேசும்போது என்னென்னா ஒரு லோக்சபா சீட்டு உங்கள் தலைவர் வைகோக்கு பொறுத்தவரைக்கும் உடல்நிலை சரியில்லாதனால அவரால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட முடியாது அதனால் உங்களுக்கு இன்னொரு லோக்சபாவில் அவருக்கு நாங்கள் ராஜ்யசபா அனுப்பிடுறோம் நாளைக்கு தேர்தல் பரப்புரை மாத்திரம் கிடையாது நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலும் தொகுதி முழுக்க அவரால் பயணம் செய்ய ரொம்ப கஷ்டம் ஏன்னா ராஜ்யசபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இப்போ இனி ஒரு 15 மாதம் இருக்குது அவர் பதவிக்காலம் இன்னொரு 15 மாதம் பதவிக்காலம் இருக்கும்பொழுது மறுபடியும் இன்னொரு ராஜ்யசபா கொடுத்தோன்னா கூட்டணி இயக்கங்கள் மத்தியில் எல்லாரும் கேட்குறாங்க ராஜ்யசபா கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கு 3 எண்ணிக்கைங்கிற ஒரு விவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எங்களுக்கு பழைய கணக்குப்படி ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா அங்கே இப்பயும் இருக்குது அதே வேளையாக திமுக அவங்க சொல்லியிருக்காங்க எங்கிட்ட அடுத்து அவருடைய பீரியட் முடியும் போது கண்டிப்பாக அண்ணன் வைகோக்கு நான் செய்ய முடியும் யாருக்கு செய்ய போகிறோம் கண்டிப்பாக அவர் இன்னைக்கு இருக்கிற முதிர்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்கள் அவரும் ஒருத்தர் கண்டிப்பாக அவர் செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஆனால் எங்கள் இயக்க தோழர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே அவர் சங்கடம் ஏன்னா அறிவிப்புகள் வரும்போது அங்கங்கே 2-2 போட்டுட்டு எங்களுக்கு போடும் 1 போடும்போது அந்த மன வருத்தம் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக இருந்தது அதே வேளையில் இப்போ இந்த தடவை நாங்கள் சொந்த எங்களுடைய சின்னத்தில் இங்கே நிற்க போகிறோம் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் பம்பரத்துக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் பம்பரம் கிடைக்கிறது ஒருவேளை பம்பரம் கிடைக்கலன்னா எங்களுக்கு பொது சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம் கிட்டத்தட்ட நான் தெரிஞ்ச வரைக்கும் போன மக்கள் நல போட்டியில் நாங்கள் பம்பரம் சின்னத்தில் நின்று ஆனால் வெற்றி பெறலை நாங்கள் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு எங்கள் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று 14 வருஷம் ஆயிடுச்சு 14 வருஷம் கழிச்சு மதிமுகன்னு ஒரு எம்பி எங்கள் சொந்த சின்னத்தில் நாங்கள் போட்டி போட ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் மதுவை எதிர்க்கின்ற ஒரு தலைவர் மதுவை எதிர்க்கின்ற இயக்க மதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க நிதிநிலையா ஒன்றிய அரசு நிதி அந்த நிதி பிரச்சனைனாலையோ இன்னைக்கு சில இது வந்து அந்த அதை நம்பி நாங்கள் அந்த அரசாங்கம் இருக்கிறதால உடனடியாக எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ண முடியாதுங்கிற காரணத்தில் படிப்படியாக நாங்கள் அதை குறைப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் சில நேரங்களில் தலைவர் வைகோ அறிக்கை விட்டுருக்கிறாங்க மதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது பூர்ண மது உள்ளக்கு தான் எங்களுடைய நோக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க இருந்தபோது வர்ற காலங்களில் கண்டிப்பாக இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது படிப்படியாக முற்றிலும் அகற்றப்பட வேண்டும்ன்றது அது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது கண்டிப்பாக சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக ஒரு பேச்சு தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படி கிடையாது தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில 3 வருஷம் ஆயிடுச்சு எதுக்கு மேலே குறைப்பாங்க நம்பிக்கை இருக்கா போது சகோதரர் அதை சொல்ல நீங்க திரும்பி சார் நீங்க கூட இருந்து பேட்டிங் பண்றீங்க அவர் கேட்கிற அவர் பவுலிங் போடுறாரு நான் என்ன பண்றேன் அதுக்கு வந்து பண்ண பண்றேன் அதாவது நீங்க சொன்ன மாதிரி படிப்படியாக அகற்றணும் ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ள
பூர்ண மதுவனுக்கு தமிழ்நாட்டில் வரணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. எங்கள் இயக்கம் பொறுத்த வரைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் வந்து போராட்டங்களில் ஆர்ப்பாட்டிங்க தமிழ்நாடு. இந்த நான் நேரடி அரசுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். குறிப்பாக ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். மாநில அரசை பொறுத்த வரைக்குமே நாங்கள் அறிக்கைகள் மூலிமா நேரடியாக, நாங்கள் ஒரு கூட்டணி இருக்கும்போது நிறுவனமே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேரடியாக நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் எங்களுடைய கோரிக்கைகள் சரி, அதே மாதிரி கொள்கை முடிவுகளை பொறுத்தவரைக்கும் இது சரியே இருக்காது அங்கே எங்கள் தலைவர் வைக்கும் பலமுறை முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக பேசியிருக்கிறாரு. அப்படின்ற சில இடங்கள் சில நேரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த முடிவு நமக்கு சரி வராது, நம்ம அரசாங்கத்துக்கு நல்லது கிடையாது நேரடியாக சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள்லாம் நாங்கள் பிரச்சனை நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இப்போ நாங்கள் பண்ணிட்டு தான் சொல்லுவோம். சார், நீட் எஜுகேஷனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற வந்து எம்பி, இப்போ இருக்கிற எம்பி திருநாவுக்கரசர் செயல்பட்டுருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் வெளியூர்லேருந்து வந்து நிற்கிறாரு அப்படின்னு வந்து அவர் மேலே தற்பு வந்து இருக்கிறது. பல்வேறு அரசு கட்சிகள் மட்டுமல்ல அது திமுக கொடுத்துருக்கிறது பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துறது. இந்த இந்த குப்பை சீட்டு கொடுக்காமல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிற முறையில் தொகுதியிலே இருந்து மக்கள் இப்படி ஆற்றுவதற்கான நடவடிக்கைகள் துணை வைப்பவர் எடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே எம்பி திருநாவுக்கு வெளியிலிருந்து வந்ததுனால திருநெல்வேலி தொகுதியிலே வர முடியலன்னு குற்றச்சாட்டு திமுக கூட்டணிக்குள்ளேயே வைக்கிறதுனால தான் அவர்களுக்கு இப்போ வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் வெளியூர் காடுங்கிற முறையில் தொகுதியிலே இருந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக நான் தொகுதி நான் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தொகுதியில் இருந்து நான் பணியாற்றுவேங்கிறத முறையில் நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம், நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு அலுவலகம் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் போட்டு திருச்சியில் மையப்பகுதி அங்கே ஒரு பெரிய அலுவலகம் போட்டு பணியாற்ற திட்டமிட்டிருக்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், திருச்சி வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நான் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த தேர்தல் நிற்கிறதுக்கு உண்டான நிதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி முதல் சென்னை இருக்கு அத்தனை தொண்டர்களும் அவங்க நிதி திரட்டி தான் இந்த வாய்ப்பை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. கொடுத்த வாய்ப்பு எங்களுக்கு திருச்சி நல்ல ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் பணியாற்றுவோம். தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மாத்திரம் கிடையாது, என்ன நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக ப்ரையாரிட்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எங்கள் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் தொகுதி உண்டான பிரச்சனைகள் நான் முதல் கவனம் செலுத்துவேன். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நான் பயணிக்க வேண்டியது, ஏன்னா மதிமுகங்கிறது திருச்சி மட்டும் உள்ளடக்க முடியாது. அதே வேளையில் நான் நீங்கள் கேட்டீங்க இருந்து வேலை பார்ப்பீங்களான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு திருச்சியை பார்த்து திருச்சி அங்கே மாத்திரம் அலுவலகம் கிடையாது, ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒரு சேட்டலைட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, திருச்சியில் ஒரு மைய ஆஃபீஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வச்சு தானே செயல் பண்ணி ஏற்கனவே திட்டமிட்டுருக்கிறனால இங்கே இருக்கிற இங்கே குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற அமைச்சர்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவங்களோட ஒத்துழைப்போடு அவங்களுடைய பக்கபலமாக இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா செயல்படணும் நினச்சிட்டு இருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், நான் நீங்கள் உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர்னால தான் செயல்பட முடியாதுங்கிற நான் எத்தனை உள்ளூர் வேட்பாளர் இருக்கிறாங்க செயல்பட்டுட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு சேவையாற்றுங்கிற அந்த உள்ள உங்கள் மனசுக்குள்ள அந்த வேட்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செயல்பட முடியும். அதெல்லாம் சொல்கிறேன், நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு அச்சம் தான் இருக்குது, எப்படி நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம், எப்படி நீங்கள் கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லி ஊர் ஒன்று போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நமக்கு நாளைக்கு வந்துடக்கூடாதுங்கிற அச்சம் எனக்கும் இருக்குது. சார், நீட் எஜுகேஷனாக இருக்கட்டும் அல்லது லூப்ரிகேஷன் வந்து இப்போ தேர்தலை போட்டியில் நீங்கள் வளர்த்து சொல்கிறீங்க, ஓபிஎஸ்க்கு வந்து சீட்டை கொடுக்கல சார், எப்படி பார்க்குறீங்க? சரியா சகோதரர் அண்ணா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல்வாதி, இதனால அவங்க சீட்டு கொடுக்கணும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மதிக்கிறேன், தனிப்பட்ட முறையில் வந்து ஓபிஎஸ் அண்ணனை மதிக்கிறேன், அவர் எங்கள் தலைவர் எங்கள் அப்பா மேலே நல்ல மரியாதை வச்சிருக்கிறார், அவர் சீட்டு கொடுக்க வச்சு நான் அப்படி சொல்ல முடியும். நீ பாஜக தான் கேட்கலாம், முன்னாள் முதல்வர் பல பேருக்கு சீட்டு கிடைக்க மாட்டீங்க, அது பல இடங்கள் நம்ம ஊரில் கிடையாது எல்லா ஊர்லேயும் அது நடக்குது, அதை நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்க பாஜக கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன் நமக்கு